Hi friends, welcome to A1 Tamil Media. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நிறைய முடிவுகளை எடுப்போம். அதாவது வருஷ பிறக்கும்போது எடுப்போம், நம்மளோட பிறந்தநாள் வரும்போது எடுப்போம். இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்போது எல்லாமே நாம முக்கியமான முடிவுகளை எடுப்போம். அதாவது நான் நாளையில இருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் நாளையில இருந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், நாளையில இருந்து நான் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுவேன். இப்படி ஏகப்பட்ட முடிவுகளை எடுப்போம். ஆனா நம்மளால தொடர்ந்து அந்த விஷயங்களை பண்ண முடியறது இல்ல. நாம கொஞ்ச நாள் அதை கரெக்டா நம்ம கடைபிடிச்சிட்டு வருவோம். ஆனா கொஞ்ச நாள் சிலவங்க ஒரே நாள்லே மிஸ் பண்ணிடுவாங்க, சிலர் கொஞ்ச நாள் தாக்கு பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் யாருன்னா 90% மக்களால் தொடர்ந்து என்னையும் சேர்த்து தொடர்ந்து நம்மளால அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது முடியல. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, நாம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிளா தான் சொல்ல போறோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ தொடர்ந்து பாருங்க. அதாவது நாம எப்பவுமே ஒரு புது விஷயத்தையே முடிவெடுக்கும் போது நாம அதை ரொம்ப ஹார்ட் ஆக்குறோம். எப்படின்னா இப்போ ஜிம்முக்கு போகணும்னு முடிவு பண்ணுறோம், அதாவது உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜிம்முக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் உடனே செய்கிறது என்ன அப்படின்னா அடுத்த நாளை இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் என்னென்ன விதமான எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு தெரியுமோ எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி செஞ்சிருவோம். அதுக்கு அடுத்த நாள் நமக்கு என்ன ஆகும், எலும்பவே முடியாத அளவுக்கு உடம்பு வலியும் டயர்டுமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சு பார்ப்போம். ஏன்னா தொடங்கின ஒரே நாள் நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 2-3 நாள் செய்வோம். போக போக அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு நாம் செய்கிறத விட்டுருவோம். இது எக்ஸசைஸில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும். உணவுலேயும் அப்படி தான். 2-3 நாள் டயட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, நான் டயட், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன், ஐஸ்கிரீம் வேண்டாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கப்போர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில். ஒரு 2-3 நாள் ஆனோன்னு அவ்வளோதான், சரி ஒரு நாள் தானே சாப்பிடும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்படியே கண்டினியூ ஆயிரும். என்ன விஷயமா இருந்தாலும் அப்படிதான். என்ன ஒரு நாம ஒரு முடிவெடுத்தாலும் இந்த மாதிரி தான் ஆகுது. 2-3 நாள் கடைபிடிக்க முடியுது, அதுக்கப்புறம் முடியலை. ஸோ எப்படி இதை நாம தொடர்ந்து கடைபிடிக்கிறது? ஒரு சின்ன ஐடியா. ஆனால் இது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இதை உண்மையாவே நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன அப்படின்னா நாம என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப ஹார்ட் ஆக்காம அதை ரொம்ப எளிமையா செய்ய தொடங்கணும். எப்படி நாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், அப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக, அதாவது இது கேட்குறதுக்கு உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை கடைப்பிடிச்சு பாருங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். எப்படின்னா ரொம்ப கம்மியாக எக்ஸசைஸ் செய்யணும். அதாவது இப்போ ஆண்கள் அப்படின்னா ஒரு புஷ்அப்பு இல்லைனா 2 புஷ்அப் தான் அடிக்கணும். ஒரு புஷ்அப் 2-5க்குள்ளே ரொம்ப குறைவா, அதாவது உங்களுக்கு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம் தான் அன்னைக்கு எக்ஸசைஸுக்கு செலவாகணும். அதே மாதிரி லேடிஸ் இப்போ ஸ்கிப்பிங் ஆடுறதோ இல்லை வேற என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த 1 நிமிஷம் உங்கள் எல்லாராலையும் ஒதுக்க முடியும். நீங்கள் 1 நிமிஷம் வச்சு டெய்லி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறுது. எப்படி நாம் ஒரு சைக்கிளை பழகுறோம், கொஞ்ச நாள் அப்படி அது பழகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பழகுறோம். ஆனால் டெய்லி பண்ண கடைசியில் பாருங்கள் அது மைண்ட்லேயே நம்ம வைக்க தேவையில்லை. சைக்கிள் வந்து இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வைக்க தேவையே இல்லை. நம்ம சாதாரணமாக ஓட்டிட்டு போவோம் சைக்கிளை, அது ஒரு விஷயமாகவே நினைக்க மாட்டோம். இதே மாதிரி 1-2 நிமிஷம்னு நீங்கள் டெய்லி செய்யணும். ஒரு நாள் நிறைய செஞ்சுட்டு விடக்கூடாது, கொஞ்சமாக தொடர்ந்து செய்யணும். கண்டிப்பாக உங்களால் 1-2 நிமிஷம் ஒரு நாள் ஒதுக்க முடியும். ஸோ கொஞ்சமாக செய்யுங்க, அது உங்களோட பழக்கமாக ஆகி உங்களோட அந்த பழக்கம் அட்டாச் ஆகிரும். எந்த பழக்கமாக இருந்தாலும் அட்டாச் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்காக தனியாக டைம் ஒதுக்கவோ மைண்டில் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணவோ தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது பழக்கம் ஆனோன்னே எப்படி நாம் சைக்கிளை மிதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அது ஒரு விஷயமாக மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், இப்போலேருந்து நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை ரொம்ப கஷ்டமாக ஆக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாள்லேயே ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, அது ரொம்ப லேஸான ஈஸியான விஷயமாக ஆக்குங்க. இப்போவே உங்கள் ப்ராஜெக்டை தொடங்குங்க. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.